வெல்கம் டு லேசி டாக்டர் ரெசிபிஸ். நான் உங்கள் லேசி கல் பேசுகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான ஃபிஷ் கறி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, அரை கிலோ மீன், இது வந்து வெள்ளை மீன் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த மீனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், சின்ன சைஸு தக்காளி 2 எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 5 காஞ்ச மிளகாய், அப்புறம் இது வந்து மல்லித்தலை வந்து கார்னிஷிங்காக தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் 1 லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு நம்ம சால்ட் எடுத்திருக்கோம். இதை தவிர நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை, கடுகு தேவை, வெந்தயம் தேவை, மஞ்சத்தூள் தேவை, 1 மிளகாய் தேவை, கருவேப்பிலை தேவை, இவ்வளோதான் தேவை. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்து இந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக குற குறப்பாக அரைச்சிருங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, ஒரு மாதிரி குற குறப்பாக தான் அரைக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து மண்பானையை வச்சிடலாம். இது இந்த மண் பாத்திரம் தான் நான் வந்து இதுக்கு மீன் குழம்புக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த சட்டி வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக எண்ணெய் போதும், இது வந்து நம்ம வறுக்கிறதுக்காக தான். இதை நல்லா லைட்டாக வறுத்து விடுங்க. இது கொஞ்சமாக கலர் மாறினோன்னா நம்ம வந்து அடுத்ததாக ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்குள்ளே பாருங்கள், இது ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சும் பூண்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போடுங்க, அதையும் லைட்டாக வதக்குங்க. நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் எல்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ட்ரேயில் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே சட்டியிலேயே வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை நம்ம கடுகு போட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடுங்க. எல்லாமே 1/4 டீஸ்பூன் போடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த இது போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் போட்டுருங்க. தக்காளியும் வெங்காயத்தோட பேஸ்ட் போட்டுருங்க. அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், அந்த மாதிரி வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போது தாளிக்கிறதுக்காக போகணும்னு சொன்னோன்னா, அந்த கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகா, பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக தான் அதையும் போட்டுருங்க. போட்டுவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போவே போட்டுருங்க உப்பு ஸ்டார்டிங்லே. இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு, அந்த பெப்பர் பேஸ்ட் இது. ஸோ இதையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா, அது எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் இது போடணும். ஏன்னா அப்போ தான் அது வெந்துடும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி பச்சைவாடை அடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. ஏன்னா இதுலேருந்துமே நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம், தேவையான அளவு தண்ணி. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றவேனா, நமக்கு தெரியும்ல எவ்வளோ வேணும்னு, அந்தளவுக்கு ஊற்றுனா போதும். இப்போது புளி தண்ணியும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதை விட நல்ல பபுள்ஸ் வரும்ல, அந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நம்ம மீன் போடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடலாம். ஏன்னா மஞ்சத்தூள் நம்ம ஸ்டார்டிங்கில் எதுலேயுமே போடல, அதனால் மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஆனால் நான் மீன் வந்து நான் கழுவி வைக்கிறதுலேயே வந்து நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தான் கழுவி வைப்பேன். அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல மீனை வந்து ஒத்த ஒத்தையாக போட்டுடலாம். ரொம்ப கிண்டி விடக்கூடாது, லைட்டாக ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இது வந்து நீங்கள் சங்கரா மீனோட கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும், ஏன்னா எலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணி லிட்ட வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அவ்வளோதான், வெந்துடும். சூப்பராக நமக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக ஒரு ஃபிஷ் கிரேவி கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் தேவைன்னா நீங்கள் பெப்பர் தான் போடணும், மிளகா போடக்கூடாது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வந்து கொஞ்சமாக பெப்பர் வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது வந்து ஸ்பைஸியான குழம்பு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அண்ட் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் லேசி கேர்ள். பை பை.